ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பிரியாராம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுதான் செய்ய போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 4 பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா நல்லா ரத்தம் ஊறும், இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கருவாடில் இருக்கும், அதனால் வந்துட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட பின்னாடி சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் 1 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் நெத்திலி கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தலை கிள்ளிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவாடு போட்டுட்டு 4-5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு கருவாடு நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவாடு வந்துட்டு நம்ம முள்ளோடு எடுத்துக்கிறதால கால்சியம் சத்து ரொம்ப அதிகம், அந்த முள்ளில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி. அது போக நம்ம சின்ன வெங்காயம் நிறையா போட்டிருக்கோம், அதில் வந்துட்டு ரத்தம் நல்லா ஊறும். பூண்டு சேர்த்துருக்கோம். இது குழந்தை பெற்றவங்க எடுத்துட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சின்ன வெங்காயம் போட்டதால் ரத்தம் நல்லா ஊறும். பூண்டு கருவாடு இது ரெண்டும் வந்துட்டு பால் சுரக்கிறதுக்கு உதவும். போன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கவங்க வந்துட்டு நம்ம கருவாடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம முள்ளோடு சேர்த்துக்கிறோம், கால்சியம் சத்து வந்து நல்லா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கருவாடு சுத்தமாக பிடிக்காது, இந்த மெத்தடில் வந்துட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கருவாடே சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும். மொத்தமான கருவாடு எடுத்திங்கன்னா அதை வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இடையில ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஊற்றிட வேணாம். இந்த கருவாடு தொக்கு செஞ்சு சுடுசோறும் ரசமும் இருந்தால் போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கருவாடு தொக்கு ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் வந்து ரொம்ப சத்துள்ளது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.